channel na unga baanu mika ellarum eppadi irukinga hope you all doing good so neenga nammala channel first time paakringa marakama subscribe panikonga and kooda irukra bell icon ah click panikonga appo dhaan na pora videos vandu ungalku notifications kaatum illaina kaatadhu so marakama subscribe panikonga it's totally free and vaanga video ku polam and iniki nammala channel la vandu or skin tightening nu sollalam or skin brightening nu sollalam or skin nalla glow aagirukku nu sollalam adukapra nammoda skin tone vandu nalla improve pandradhukku nu sollalam so indha maari vishayathu nalla or result kudukkuradhukku or gel vandu prepare panna porom and indha gel vandu prepare பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை தேவைப்படுது அந்த ரெண்டு விஷயமே வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் and இந்த ஜெல் வந்து யூஸ் பண்றது மூலமா நான் சொன்னே இல்லையா உங்களுக்கு வந்து நல்ல skin brighten ஆகும் skin வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஆன ஒரு glowing கொடுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து மெயினான விஷயம் வந்து நம்மளோட skin-ஐ வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் சோ வந்து 30 இயர்ஸ்க்கு மேல் ஆனாவே நமக்கு வந்து wrinkles வர ஆரம்பிக்கும் சோ அப்படி இருக்கறவங்க வந்து இந்த ஜெல்லை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கனா அந்த skin-ஐ வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் சோ அந்த எஃபெக்டிவான ஃபேஸ் ஜெல் எப்படி prepare பண்ணுங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஃபேஸ் ஜெல் prepare பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெஷ் அலோவேரா ஸோ இந்த அலோவேராக்குள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை நம்ம எடுக்கணும் ஸோ அந்த சைடில் வந்து அந்த முள்ளு முள்ளாக இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்ப மேல இருக்கிற ஸ்கின்ன நம்ம எடுத்துட்டோம் அதுக்குள்ள இருக்கிற ஜெல்லை நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் அலோவேரா வந்து பெரும்பாலுமே வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ்ல வந்து நிறையவே இன்க்ளூட் பண்ணிப்போம் பிகாஸ் வந்து இதுல நிறைய ஆன்டிஆக்ஸிடன்ட்ஸ் இருக்கு இது வந்து நம்மளோட ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க அந்த சன் பர்னா இருக்கட்டும் ஸ்கின் இரிட்டேஷன்ஸா இருக்கட்டும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணி ஸ்கின்ன வந்து நல்லா ஸ்மூத்தா உங்களுக்கு வந்து காம் பண்ணி கொடுக்கும் சோ அதுக்காக வந்து நம்ம அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அலோவேரா ஜெல்லை நம்ம தனியாக எடுத்தாச்சு இல்லையா இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அடுத்தது மெயினாக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து நல்லா நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பாயில் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் டைப்பில் வரும் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜெல் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது வந்து ஸ்கின்னில் இருக்கிற இந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணும் நல்ல ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் ஆன க்ளோ கொடுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இப்போ இந்த ஜெல்லை ஒரு கிளாத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம துணியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா அதை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விடணும் அப்போ தான் வந்து ஜெல் நமக்கு கிடைக்கும் இதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ அவ்வளோதான் நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அலோவேரா ஜெல்லும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல்லும் வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும் ஓகே அவ்வளோதான் இந்த ஜெல்லை வந்து ஏதாவது ஒரு எம்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அகெயின் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அண்ட் இந்த ஜெல்லை வந்து ஒரு 1 வீக் வச்சு நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம்
இது வந்து உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்னோட டோன் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்றதா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கறதா இருக்கட்டும், மெயினா வந்து இதோட வேலை வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ 30 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க வந்து இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், உங்க கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களோட நெக்குக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணுங்க, உங்களோட அண்டர் ஐஸ்க்கு எல்லா இடத்துலையுமே போட்டு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இந்த ரெமெடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர் அண்ட் பை.